இப்படிப்பட்ட இந்த ஒரு அழகான இடத்துக்கு, இந்த அழகான வீட்டுக்கு, இந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கம்மியா இருக்க இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பான். அவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பேரு தான் ஜார்ஜ் பிரதர் அப்படின்னு சொல்லப்படுற எலக்ட்ரிஷியன், பிளம்பர் அண்ட் த வெல்டர், இந்த மூணு வேலையும் பண்ணிட்டு இருந்த ஒரு சாதாரணமான எளிய மக்களை சேர்ந்த ஒரு மனுஷன் தான் இருக்கு, ஓனரா இருந்தாரு. இவருக்கு எப்படி இந்த வீடு கிடைச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஃப்ரெஷ்னோ அப்படின்னு ஒரு பிளேஸ்ல வந்து வாழ்ந்து வந்துட்டு இருந்தாரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கிட்ட போதுமான அளவுக்கு ஓரளவுக்கு பணம் இருந்திருக்கு. இவர் ஒரு பெரிய இடத்த வாங்கி அந்த ஆட்டுக்குட்டியை வாங்கி குட்டி போட்டா அந்த குட்டி வந்து பெரிய ஆளாகி அண்ணாமலை ரஜினிகாந்த் நம்ம பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்து வந்துட்டு இருந்த அந்த சுச்சுவேஷன் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க செகண்ட் வேர்ல்டு வார் 1940 சுச்சுவேஷன்ல செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கு. அந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்க கவர்மெண்ட், அங்க இருக்க நிலத்தெல்லாம் டமால் டுமில் டுமில் டுமி டுமி அப்படின்ட்டு வர காசுக்கு வித்துட்டு போயிட்டே இருந்தாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு, இந்த பிரதர் அதாவது ஜார்ஜ் பிரதர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிச்சுவேஷன்ல தான் அங்க இருக்க மலையில 3 ஏக்கர் வாங்கி போடுறாரு. அண்ணாமலை ரஜினிகாந்த் எப்படியாவது நம்ம பணக்காரம் ஆயிடலாம், அதுக்கப்புறம் தான் நம்ம எப்படியாவது மாஸ்க் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஏக்கர் நிலத்தை வாங்கி போடுறாரு. அங்க ஆடு மரம் எல்லாம் மேய்க்கிறத பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. அந்த டீட்டெயில் அப்புறமா சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாங்கினதுக்கு அப்புறம் சரி ஓகே இந்த இடத்துல வீடு கட்டலாம், திசையை பார்த்து கிழக்கு பக்கம் வாசப்படி வைக்கணும், மேற்கு பக்கம் வாசப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திசையை பார்க்கறதுக்காக கேப்டன் ஜாக்ஸ்பரோ கப்பல் பயணத்தில் காம்பஸ் வச்சு பார்க்கறது போல என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பஸ் வச்சு திசையை பார்க்கலாம் அப்படின்ட்டு கை நீட்டி ஐயா அப்படின்ட்டு பார்க்கறாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தி சுத்தி வந்தீக சுட்டு விரலால் அப்படின்ட்டு அந்த காம்பஸ் நிக்காம சுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சரி காம்பஸ் உரித்து போன காம்பஸ் அப்படின்னு நினைச்சு அதை விட்டு தூக்கி போட்டாரு. சரி ஓகே இது இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு ஒரு பிளானிங் பண்ணி அந்த இடத்துல ஒரு வீடு கட்டி முடிக்கிறாரு. அப்பதான் அந்த இடத்துல அவருக்கு ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த வீடு 20 டிகிரி செல்சியஸ் அப்ப 20 டிகிரி செல்சியஸ்ல 20 டிகிரி சாஞ்சு நிக்குது. சாஞ்சு நின்னதுக்கு அப்புறம் இவர் ஒரே சாக்கு, சரி ஓகே வீட்டுக்குள்ள போய் தூங்கியாவது பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாரு. இவராலையும் நேரா நிக்க முடியல, இவரும் சாஞ்சுதான் நின்று இருக்காரு. ஐயோ அம்மா அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு உழைச்ச வீடு கண்டமாயிடுச்சு அப்படின்ட்டு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம கொஞ்சம் காலம் அந்த வீட்டில் தான் இருக்காரு. 1940 கட்டிட்டு கொஞ்சம் காலம் அந்த வீட்டில் தான் இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏன் இந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கு, இந்த இடத்துல ஏன் இந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு அங்கே இருக்க ஊர் மக்களும் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஏரியா பாய்ஸும் ஏரியா டெரர் பாய்ஸும் அந்த நாட்டோட கவர்மெண்ட்டும் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் அந்த இடத்துல விண்வெளியிலேருந்து பெரிய ஒரு கல் வந்து விண்கல் வந்து பூமி மேலே விழுந்துச்சு. பூமி மேலே விழுந்துட்டு அதுலேருந்து ஏலியன்லாம் வந்து ரித்திக் ரோஷனுக்கு பவர் கொடுத்துட்டு போயிடுச்சு, அதனால தான் கிறிஸ் படம் எடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லாமல் ரித்திக் ரோஷன்லாம் அங்கே வரமாட்டாரு, நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க. அதனால தான் அந்த இடத்துல இருக்க அந்த கிராவிட்டி ஃபோர்ஸை மறுபடியும் விண்கல் மறுபடியும் தூக்கிட்டு போயிடுச்சு, பறந்து வந்துட்டு அந்த விண்கல் விழுந்துட்டு விழுந்த இடத்துல இருந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் தான் விண்கல் தூக்கிட்டு ஓடி போயிடுச்சு, மறுபடியும் கேலக்சிக்கே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. விழுந்த விண்கல் என்ன என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராவணன் சீரியை தூக்கிட்டு போன போல இங்கிருந்த கிராவிட்டி ஃபோர்ஸை அப்படியே தூக்கிட்டு கேலக்சி போயிடுச்சு அப்படின்ட்டு 4 பேர் ஊருக்குள்ள 4 விதமா அதுக்கப்புறம் என்ன டைலாக்னு உங்களுக்கே தெரியும், நல்லா யோசிச்சு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராவிட்டி ஃபோர்ஸை இங்கிருந்து அந்த விண்கல் தூக்கிட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ இந்த டாப்பிக்கோட இந்த எபிசோடோட இந்த வீடியோவோட இந்த சாண்டா க்ரூஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்க அந்த வீட்டோட ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு சரி ஓகே இப்படி இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் மைண்டு ஏபிஜே அப்துல் கலாம் போல இல்லாமல் ஒரு நார்மலாக 2.2 சயின்டிஸ்டாட்டும் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. யோசிக்க ஆரம்பிச்சு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்ன பண்ணுறாருனா, இதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றி அதில் டிக்கெட் போட்டு விற்று ஆட்டுக்குட்டியை வித்தாவது எப்படியாவது பணக்கார ஆகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இவர் இப்படியும் பணக்காரம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆடு மேய்க்க வந்தவங்க அதிர்ஷ்டத்தை பார்த்தியா அப்படின்னு சொல்றது போல இவருக்கு அதிர்ஷ்டம் கொட்டி கடந்திருக்கு. அதுக்கப்புறம் இவர் பெரிய பணக்காரர் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இவர் இந்த வீடு கட்டினதுக்கப்புறம் 6 வருஷம் இங்கே அலைக்கா உட்காந்து சம்பாரிச்சு ஜாலியாக இருந்தார். அதுக்கப்புறம் அல்பைஸில் போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட சன் சொல்லப்படுற ப்ரூஸ் அப்படின்னு சொல்லப்படுற இவரோட சன் வந்து இந்த வீட்டை ரொம்ப நாளாக வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவரும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட லாயரை இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2012 அவரோட கவர்மெண்ட் இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இனிமேலும் விட்டு வச்சா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டை ஹைஜாக் பண்ணிடுறாங்க. வண்டு முருகன் போல ஹைஜாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட்டு. அதுக்கப்புறம்லாம் ஒரு ட்விஸ்ட் இல்லை, இப்போ கலிஃபோர்னியாவில் இது ஒரு மிஸ்டீரியஸ் பிளேஸாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக அறிவிச்சு இதில் கவர்மெண்ட்டு கொள்ள லாபம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு லைஃப்ல ஏதாவது த்ரில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் அங்கே இருக்க ஊருக்கு கலிஃபோர்னியாவில் இருக்க அந்த சாண்டா க்ரூஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தாராளமாக போயிட்டு வாங்க. த்ரில்லு கண்டிப்பாக கிடைக்கும், மிஸ்ட்ரியாகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும், மாசாகவும் இருக்கும். அப்போ தான் ஏரியா கேர்ள்ஸ் முன்னாடி மாஸ்க் காட்டலாம். போயிட்டு வரப்ப மறக்காம வீடு கட்டின கொத்தனார் யாரு அப்படின்னு கேட்டுவாங்க. நானும் என் கண்டென்ட்ல போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம பேசின வீடியோ, நம்ம பார்த்த வீடியோ, இந்த வீடியோ, இந்த வீடியோல இருக்க இந்த வீடு எல்லாம் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து பை பை சொல்லிக்கிறேன். உங்கள் மகேஷ் பாபு கிளம்புறேன். டடா பை பை.